सुपर्णा सयुजा सखाया समानं वृक्षं परिषस्वजाते तयोरन्यः पिप्पलं स्वाद्वत्ति अनश्नन् अन्यः अभिचाकसीति। ரொம்ப ஆச்சரியமான உபனிஷத் வாக்கியம் இது. இதை அடிப்படையாக கொண்டுதான் 10வது ஸ்கந்தம் 87வது அத்தியாயத்தில் 38வது ஸ்லோகம் புனையப்பட்டுள்ளது. இப்ப நாம பார்க்க வேண்டியது 38வது ஸ்லோகத்தை. முதல்ல இந்த வேதாந்த வாக்கியத்தின் பொருள் சொல்லி விடுகிறேன், அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தின் பொருளை எளிதாக பார்த்து விடலாம். ஒரு மரம், அதில் இரண்டு பறவைகள் அமர்ந்திருக்கின்றன. ஒரு பறவை அந்த மரத்தில் பழுத்த பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒளி குன்றிக்கொண்டே போகிறது. மற்றொரு பறவை பழத்தையே தொடாமல் ஒளி விஞ்சிக்கொண்டே போகிறது. துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாதே தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி. நல்ல பழத்தை நன்கு சாப்பிட்டுட்டே இருக்கு ஒரு பறவை. நமக்கு சந்தேகம் வரும், சாப்பிட்ற பறவை ஒளி குறையறதான், சாப்பிடாத பறவை ஒளி வளருகிறதாம். புரியுறாப்பில் இல்லையே? சாப்பிட்டிருந்தா தானே நல்லா இருக்கணும், பட்டி கிடந்தா தானே ஒளி மங்கனம் நாள். இந்த மரம் வேறொன்றும் அல்ல, இந்த சரீரம்தான் மரம், நம்முடைய உடல் தான் மரம். இந்த உடலுக்குள்ள ரெண்டு ஆத்மாக்கள் உள்ளார்கள், ஒருத்தர் ஜீவாத்மா மற்றொருத்தர் பரமாத்மா. இந்த உடலால் நாம் எத்தனையோ கர்மங்களை புரிகிறோம், அதனாலே புண்ணியத்தையும் சம்பாதிக்கிறோம் பாவத்தையும் சம்பாதிக்கிறோம். பாவமும் புண்ணியமும் தான் மரத்தில் பழுத்த பழங்கள். ஜீவாத்மா இந்த பாவம் புண்ணியத்தின் பயன்களாகிற துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கிறான். இன்ப துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து ஒளி மங்கிக் கொண்டே போகிறான். ஆனா பரமாத்மா இந்த பாவ புண்ணியங்களாகிற பழத்தை தொடரதே இல்லை, சாப்பிடாமிருந்து ஒளி விஞ்சி கொண்டு போகிறார். பரமாத்மாவை கர்மங்கள் தீண்டாது, ஜீவாத்மாவை கர்மங்கள் தீண்டும். கர்மத்தின் சுகதுக்கங்களை அனுபவித்து அனுபவித்து ஜீவன் ஒளி மங்கிக் கொண்டே போகிறார், ஆனா பரமாத்மா ஒளி விஞ்சிக் கொண்டே போகிறார். இதுதான் இந்த சாஸ்திர வாக்கியத்தின் பொருள். அப்ப பரமாத்மாவின் அருளாலே உடல் கிடைக்க பெற்று இவ்வுலகத்தில் பிறந்து இந்த உடலை பகவானுக்காகவே உபயோகப்படுத்தி கர்மயோக ஞான யோக பக்தி யோக சரணாகதி அவைகளை செய்து பெருமானுடைய திருவடிகளை அடைந்துட்டால் பிறந்த பயனை பெறுவோம். ச யத்து அஜயா த்வ அஜயாது அஜாம் அனுஷயீத குணான்ச்ச துஷன் பஜதி சரூபதாம் ததனு மிருத்யும் அபேத பகஹ த்வமுத ஜஹாசி தாம் அஹிரிவ த்வம் த்வசம் ஆத்த பகஹ மகசி மகீயசே அஷ்டகுணிதே அபரிமேய பகஹ. பகவன் நீர் எப்படி இருக்கிறீர், ஜீவாத்மா எப்படி இருக்கிறார் பாரும். சயத்து அஜயா அஜாம் அனுஷயீத, பிறப்பே இல்லாதவனான ஜீவாத்மா பிரகிருதிக்குள்ளே கட்டுப்படுகிறான், உடலுக்குள் கட்டுப்படுகிறான். குணான்ச்ச துஷன், சத்தம் ரஜஸு தமசு முக்குணங்களாலே தூண்டப்பட்டு எதேதோ கர்மங்களை புரிகிறான். பஜதி சரூபதான் ததனு மிருத்யும் அபேத பகா, இந்த உடலே தான் என்ன நினைத்துக் கொள்ளுகிறான், தான் பருத்தவன் இழைத்தவன் தேவன் மனிதன் சிங்கம் குரங்கு பெண் ஆண் என் எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறான். ஜீவாத்மாவுக்கு இந்த எந்த வேறுபாடுகளும் கிடையா, ஆனா அது உண்டு நினைக்கிறோமோ இல்லையோ. பஜதி சரூபதாம், எந்த உடல் எடுத்துருக்கோமோ அந்த உடலே நாம் என்று நினைத்து கொண்டு துன்பப்படுகிறான். தமுத ஜஹாசி தாம் அகிரிவ தச்சாமாத்த பகா. ஆனா தேவரீரோ, ஒரு பாம்பு எப்படி சட்டையையே உரித்து விடுமோ அதை தொடாதோ, அதே போல நீர் எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை சட்டைகளை போட்டு கொண்டாலும் நீரும் இன்ப துன்பத்துக்கு கட்டுப்படாமல் இருந்தாலும் பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி அதை உரிச்சுடுறீரோ இல்லையோ. ஆனா ஜீவர்களால் அப்படி உரிச்சிட முடியலையே, அவர்கள் இன்ப துன்பங்களை அனுபவித்து மேலும் மேலும் பாவ புண்ணியங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனா நீரோ அதால் தீண்டப்படாதவனாக இருக்கிறீர். மகசி மகியசே அஷ்டகுணிதே அபரிமேய பகா, உமக்கோ எட்டு குணங்கள் உள்ளன, அஷ்டமகா சித்தி அடைந்திருக்கிறீர். அணிமா லகிமா மகிமா கரிமா பிராகாமியம் இது முதலான எட்டு சித்திகள் இதைத்தனி நீர் அடைந்திருக்கிறீர். கர்மத்தால தீண்டப்படாதவனாக இருக்கிறீர். நாங்கள் இந்த சித்தி அடையாதவர்கள், கர்மத்தாலே தீண்டப்பட்டவர்கள். இது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற பெருத்த வேறுபாடு அல்லவா. அட்டமகா சித்தியும் அடைந்திருக்கிறான் எம்பெருமான், நாம் அப்படி இல்லை. பிரயத்தனப்படுவோம், அவனோ நித்தியன், நாமும் நித்தியர்கள் தான். ஆனா அவன் கொடுப்பவன், நாம் பெறுபவர்கள். அவன் படைப்பவன், நாம் படைக்கப்படுபவர்கள். அவன் தாங்குபவன்,
நாம் தாங்கப்படுபவர்கள். இப்படி அவக்கும் நமக்கும் வேறுபாடுகள் உள்ளன. அதை தெரிஞ்சுட்டவனை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற, யதி ந சமுத்தரந்தி. இந்த கீழே சொன்ன 38வது ஸ்லோகத்தினுடைய சாஸ்திர வாக்கியத்தை சொல்லுட்டே, துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாதே, அதை புத்தகத்தில் பார்த்து கொள்க. இப்ப அடுத்தது 39வது ஸ்லோகம், யதின சமுத்தரந்தி யதய ஹிருதி காமஜட்டா துரதி கமோசதாம் ஹிருதி கத அஸ்மிருத கண்டமணி அசு திருப யோகினாம் உபயதோப்பியசுகம் பகவன் அனபகத அந்தகாத் அனதிரூட பதாத் பவதஹ. ஒருத்தன் யோகி, அவன் இந்திரியங்களை எல்லாம் அடக்கினதாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை காமம், அதுக்கு வேறாக இருக்கும் மூலமாக இருக்கும் வாசனை. காமத்துக்கு ஆசைக்கெல்லாம் வாசனை, வாசனையே பிறவிதோறும் தூக்கி நின்றுட்டு இருக்கோம் இல்லையோ. கீழே சொல்லியிருக்கேன், நம்ம உள்ளத்துல ஏற்பட்டிருக்கிற சம்ஸ்காரம் மனப்பதிவுகள் தான் வாசனை. அதை நம்ம இந்த இந்த பிறவியை முடிச்சுண்டு இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்துக்கிறச்சே கூட வாசனை கூடவே தான் வரும், வாசனையோட வருகிறோம். ஒரு யோகி ஏதேதோ இந்திரியங்களை அடக்கி விட்டேன், புலன்களை அடக்கி இருக்கிறேன், மனத்தை அடக்கி இருக்கிறேன்னு சொன்னாலும் உள்ளூர இருக்கக்கூடிய ஆசையை விலக்காவிட்டால் அவனுக்கு பெருத்த நஷ்டம் தான் ஏற்படும். முற்றும் திறந்தவர்னு நான் பேரை வச்சுனுட்டு, ஆனா சின்ன சின்ன சுகத்துக்கு ஆசைப்பட்டு காமத்துக்கு விருப்பப்பட்டு வாழ்ந்துட்டேன்னா அப்ப வெளிலோகத்திலையும் எனக்கு நல்ல பேர் கிடைக்க போறது இல்ல. எப்ப புடிச்சிருவாளோ, என்ன நடந்துருமோ, நம்ம குட்டி எப்ப வெளிப்பட்டுடுமோ, இந்த பயத்துல இந்த லோக சுகமும் ஒழுங்கா கிடைக்காது. எப்ப நான் கண்ட சுகத்துக்கு ஆசைப்பட்டேனோ அப்ப பெருமானே எனக்கு அவர் சுகத்தை கொடுக்க போறது இல்ல, அப்ப அதுவும் கிடைக்க போறது இல்லை, இதுவும் கிடைக்க போறது இல்ல. இதே ஒரு யோகி உள் மனத்துல இருக்கிற ஆசையை, ஆசைக்கு மூலமா இருக்கிற வாசனையை விலக்கிவிட்டாருன்னு வச்சுங்க, அவருக்கு ரெண்டு இடத்துலயுமே சுகம். ஏன்னா பெருமாள் உடனே உண்மை புரிஞ்சு போடும், ஓ இவருக்கு நம்ம இடத்துல ஆசை, உலகத்துல ஆசை இல்ல, உடனே நம்ம முக்தி கொடுத்துடணும், அவர் தயாராயிடுறார். லோகத்து ஜனங்களுக்கு ஒரே திருப்தி, இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்ப கிடைப்பார்னு தான் கேட்டு இருந்தோம், உண்மையான சன்னியாசியா இருக்கார், இதோ இவர் காலில் விழுந்து பெருமாள் எங்கேன்னு கேட்டு போவோம், அவர்களும் ஆனந்தப்படுப்பாரா. அப்ப இந்த சன்னியாசிக்கு ரெண்டு விதத்துல ஆனந்தம், மக்கள் எல்லாரையும் நிஜமா திருப்திப்படுத்திட்டார், ஏன்னா அவரால் பகவானை காட்ட முடியாது சொல்லியோ, இவருக்கோ யாரையும் திருப்திப்படுத்துற ஆசை இல்லை. பெருமானை பத்தி சொல்றார், சொன்னா தானே ஜனங்க திருப்தி போட்டுட போறா. அந்த விதத்துல இந்த லோகத்திலையும் எடுத்துக்கொண்ட லட்சியத்துல ஒரு திருப்தி, பகவான் உடனே நோட் பண்ணிடுவார், ஓ எப்ப உண்மையா நம்ம இடத்துல காதல் வைத்தானோ முக்தி கொடுக்க வேண்டிதான், அவரும் தயாராயிட்டார். அப்ப எங்கு இன்பம், அன்பு இன்பம். ஆனால் உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த மூலமா இருக்கிற வாசனை, காமத்துல இருக்கிற ஆசை, அதை மட்டும் விளக்காத போயிட்டோம்னால் எங்கும் இன்பம் கிட்டாது. யதி ந சமுத்தரந்தி யதையா, யதிகள் சன்னியாசிகள் என்று பேர் இருந்தாலும் ந சமுத்தரந்தி ஹிருதி காமஜட்டாக, காமம் அதற்கு மூலமா இருக்கக்கூடிய வாசனை இத உள்ளத்திலிருந்து வெளியே தூக்கி போடாட்டால் துரதிகமோசதாம் ஹிருதி கதோஸ்பிருத கண்டமணிகி. யார் ஒருத்தர் கழுத்திலேயே ரத்தன மாலை போட்டுருக்கா, ஆனா கழுத்துல அடியை போட்டுருக்கோனே மறந்து போயிட்டா. அதே போல உள்ளத்துக்குள்ள பெருமாள் இருக்கார், இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப என்ன யோகின்னு சொல்லி பிரயோஜனமே இல்லையே. அசு திருப்ப, அசு புலன்கள், திருப்ப புலன்களுடைய ஆசைக்கு தீனி போன்றிருப்பவர், புலன்களை திருப்தி செய்பவர்கள். யோகி நாம் உபயதோப்பியசுகம், இந்த லோகத்திலையும் சுகம் கிட்டாது, அந்த லோகத்திலையும் சுகம் கிட்டாது, துன்பமே கிட்டும். பகவன் அனபகத அந்தகாது, ஒண்ணு அனபகத அந்தகாது, தாண்ட முடியாததான பெரிய சம்சாரம், அனதிரூட பதாது பவதாக, மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பரமோதம், இந்த ரெண்டும் அவனுக்கு கிட்டாது என்று பார்த்தோம். இதுக்கு இருக்கக்கூடிய சாஸ்திர வாக்கியம், காமான்யா காமயத்தே மன்யமான ச கர்மபிஹி ஜாயத்தே தத்ர தத்ர. யார் ஒருத்தன் மனத்திலிருந்து ஆசைகளை விளக்க மாட்டாமல் மேலும் மேலும் ஆசை கொள்கிறானோ, காமான்யா காமயத்தே மன்யமான, ஆசையை ஜெயிக்க முடியாதவன், காமத்துக்கு வசப்பட்டவனாக இருந்தால் ச கர்மபிஹி, அவன் மேலும் மேலும் கர்மங்களை புரிந்து புரிந்து ஜாயத்தே தத்த தத்த அந்தந்த பிறவி எடுக்கிறார். அந்தந்த பிறவி முடிஞ்ச உடனே மறுபடியும் கர்மங்கள், மறுபடியும் பிறவி, மறுபடியும் வாசனை, மறுபடியும் கர்மம், மறுபடியும் பிறவி என இப்படியே தான் நாசம் அடைகிறான். இது 39வது ஸ்லோகம். அடுத்து 40வது ஸ்லோகம், த்வத் அவகமி ந வேத்தி பவதுத்த சுபாசுபயோ குண விகுணான்வயான் ஸ்தரிஹி தேகவிருதாஞ்ச கிரஹ அனுயுகம் அன்வஹம் சகுண கீத பரம்பரையா ஸ்ரவணபுருதோ யதஹ த்வம் அபவர்க கதிர் மனுஜெய்கி. பகவன் தேவரீரே முக்தி அளிப்பவனாக இருக்கிறீர், முக்திக்கு மார்க்கமாக நீர் இருக்கிறீர்,
உன்னை பற்றினவனுக்கு இருக்கிற பெருமை சொல்றேன், கேட்டுக்கொள்ளும். அவதமி உன்னை பின்தொடர்ந்து வருபவம். நவேத்தி பவதுத்த சுபா சுபயோகோ, அவனுக்கு இந்த கட்டமே தெரியாது. எது சுபாசுபம், புண்ணியம் பாபம், புண்ணியத்தாலும் பாபத்தாலும் ஏற்படும் குணவிகுணான சுகமும் துக்கமும். புண்ணியத்தால் ஏற்படும் சுகம், பாபத்தால் ஏற்படும் துக்கம், இந்த ரெண்டுமே நவேத்தி உன்னை பின்தொடர்ந்து வருபவன் அறியவே மாட்டான். அவனுக்கு இதில் இருக்கிற கட்ட நட்டங்களே தெரியாது. தருகி தேகபிரதாஞ்ச கிரக அனுயுகம் அன்வகம் சகுண சகுண ஆறு குணங்களோடு கூடியவனே ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ஸுகள் ஆகிய ஆறு குணங்கள் கொண்ட எம்பெருமானே, இப்படிப்பட்டவனுக்கு ந சாஸ்திரம் நைவ சக்கரமஹா, காற்றும் கழியும் கட்டியழ கொண்ட பெரும் காதலுக்கு பத்திமநூல் வரம்பில்லை. யார் ஒருத்தன் யோகிய அருந்து மற்றதில் ஆசையை தொலைச்சுட்டு உன்னிடத்திலேயே ஆசையோடு இருக்கிறானோ, அவனுக்கு புண்ணிய பாபங்கள் தீண்டாது, சுகதுக்கங்கள் அவனை தீண்டாது. உன் நினைவோடேயே இருக்கிறான். கீத பரம்பரையா சிரவண புருதாக, உன்னுடைய குண கதாமிருதம், உன்னுடைய சேட்டித்தங்கள், இதை நன்கு கேட்டு கேட்டு சிரவண பரம்பரையா சிரவண புருதாக யதஸ்துவம் அபவர்க்ககதிர் மனுஜெய்கி, உன்னை பத்தி கேட்டு கேட்டே அவர்களுக்கு நீயே ஆசையோட முக்தி அளித்து விடுகிறாய். அப்ப உன் திருவடிகளை பின்தொடர்ந்து வருபவனை இந்த உலகத்து பாவ புண்ணியங்கள் தீண்டா, சுகதுக்கங்கள் அவனை ஒன்றும் செய்யாது. உன்னுடைய குணகதை, உன்னுடைய சேட்டித்தம் இவைகளை கேட்டுக்கொண்டே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நீயே முக்தி அளிப்பவனாக இருக்கிறாய், உபாயமாக கொடுத்து விடுகிறாய். இனி ஸ்ருதி கீதையின் கடைசி ஸ்லோகம் த்யுபதய ஏவதே ந யயுஹு அந்தரம் அந்ததய அனந்ததய தமபி யத் அந்தராண்ட நிஜயா நனு சாவரணாஹ க இவ ரஜாம் சிவாந்தி வயசா சஹ யத் ஸ்ருதய ஸ்வயிஹி ஃபலந்த்யதரன் நிரசனேன பவன் நிதனாஹ. ஹே பகவன், உன்னை சுலபத்தில் தெரிந்து கொள்ள விட முடியாது. த்யுபதய ஏவதே, அண்டத்துக்கு வெளியில் இருக்கிற இடம், அண்டத்துக்கு கீழே இருக்கிற இடம், அண்டத்துக்கு உள்ள இருக்கிற இடம், ஏழு ஆவரணங்களோடு சூழ்ந்திருக்கக்கூடிய அண்டம், ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடம், இதித்தனை உன்னுடைய திருமேனியின் ஒரு சிறு துகள், ஒரு சிறு பகுதியாலே தாங்கி கொண்டிருக்கிறாய். க இவ ரஜாம்சி வாந்தி வயசா, ஆகாசத்தில் தூளிகளோடு எப்படி பறவைகள் பறக்குமோ அதப்போல் இந்த பிரபஞ்சத்தையே உன் திருமேனியாலே தாங்கி கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட உன்னை வேதாந்தம் நன்கு பேசுகிறது, பேச பேச முயற்சிக்கிறது, ஆனா ஒரு நாளும் பேசி முடித்து விட போவதில்லை. சஹ யச்ருதயஸ்தைஹி பலந்தி அர்த்தன் நிரசனேன பவன் நிதனாக. இது ரொம்ப ஆச்சரியமா சாஸ்திர வாக்கியம் சொல்றார். யதூர்துவம் கார்கி திவோ யத் அருவாக்கு பிருத்திவ்யாய தந்தரா தியாவா பிருத்திவி இமே யத் பூதம் பவச்ச பவிஷ்யச்ச. ஹே கார்கி, உபனிஷத்திலே ரிஷி சொல்றார், யதூர்துவம் எது அண்டத்துக்கு வெளியே உள்ளதோ, எது அருவாக்கு அண்டத்துக்கு கீழே உள்ளதோ, பிருத்திவியாய தந்தரா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவில் எது உள்ளதோ, தியாவா பிருத்திவி இமேய பூதம் ஏற்கனவே இருந்ததோ, இப்போது இருப்பதோ, இருக்க போவதோ, இது தனி வந்த பிரம்மத்துக்கு அடக்கம். அந்த பிரம்மத்தை தான் எல்லா வேதாந்தமும் கூறுகின்றன. ஆக பிரம்மமே முழுமுதற் கடவுள், அவனே ஜகத்துக்கு காரணம். அவனை உபாசிக்க வேணும். அவனிடத்தில் பக்தி செய்தால் நம் பாபங்கள் அத்தனையும் தொலைகின்றன. ஜீவாத்மா கர்மங்களாலே சரீரத்தை எடுத்து சம்சாரத்தில் மாறி மாறி பிறந்து உழன்று கொண்டிருக்கிறான். இதிலிருந்து வெளியேற பெருமான் திருவடிகளிலே பக்தி செலுத்தி சரணம் என்று சொல்லி அவன் அருளாலே பாபக்கடல் அத்தனையும் தொலைத்து சம்சாரத்தையே தாண்டி மீண்டு வராததான வைகுந்தத்தை அடைகிறான். இப்படிப்பட்டவர்களைத்தான் பகவானை பற்றித்தான் வேதாந்தமே சொல்லுகிறது. சர்வே வேதாக எத்பத மாமனந்தி என்று வேதாந்தம் பகவானை புகழ்ந்து உண்மையத்தனையும் கொட்டி தீர்த்தது. இந்த கதைகளை நாமும் ஒரு சில நாட்களில் கேட்கக்கூடிய பெருமை பெற்றோம், பாக்கியத்தை பெற்றோம். மேலே தொடர்ந்து கதையை பார்ப்போம்.